கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 18 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, ரியா வந்துட்டு கையில் ஒரு பேப்பரோடு வராங்க. அப்போ ஆனந்த் லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ரியா கேட்குறாங்க, ஆனந்த் என் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்த் கேட்குறாரு, என்ன வச்சுருக்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நம்மளுடைய ரெஜிஸ்டர் மேரேஜுக்கான ஒரு பேப்பர், இதில் கையெழுத்து போட்டுட்டா நம்ம ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம ரெண்டு பேருக்குமே நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, நாளைக்கு எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாண நாள், மீனாட்சி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா, நானும் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்ன ஆனந்த், நான் இந்த கல்யாணத்தை பற்றி பேசினாலே நீங்கள் மீனாட்சியை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேங்கிறீங்களே, நமக்கு இடையில மீனாட்சி வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, நீ கவலைப்படாத, நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, நம்ம ரெண்டு பேருக்குமே நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, ஆனந்த் என்னை ஏமாத்திட மாட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டா ரியா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேனை செட் பண்ணி யாரை காமிக்கிறாங்கன்னா, நம்ம தீபாவையும் மீனாட்சியும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாப்பாடை சமைச்சு எடுத்துக்கிட்டு நேரம் நம்ம ஜானகிக்கும் ஜானகி குடும்பத்துக்கும் கொடுக்கறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா விலகி போக பார்க்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, வெக்கமே இல்லாமல் அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்று உங்களுடைய சாப்பாட்டை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலையே, முறைப்படி உள்ள சாப்பாட்டை தான் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏற்கனவே கார்த்தி 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே தருமலிங்கத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கெல்லாம் சோறு போடுறது யார், இது மாதிரி கோவிலில் போய் உட்காந்தாலே ஓசில சாப்பாடு கொடுப்பாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு ஓசிலையே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா டென்ஷன் ஆகி, இதுக்கு மேலே என் குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு ராஜேஸ்வரியை எச்சரிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து ஓசில தானே சாப்பாட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, நீ எல்லாம் தேவையில்லாமல் இதில் தலையிடாத அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜானகியும் மைதிலியும் எதேச்சியாக வந்தவங்க காதில் வாங்கிடுறாங்க. ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி தர்மலிங்கத்தை பற்றி பேசுகிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க, நேக்கா நகையை கொடுக்குற மாதிரி கொடுத்து கார்த்திக்கிட்டேருந்து 7 லட்சம் ரூபா பணத்தையும் பிடிங்கிட்டு அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப திட்டுறாங்க ராஜேஸ்வரியை, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அதையும் பார்த்துடலாமே, என்ன பண்ண முடியும்னால அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் இதுகள்கிட்ட பேச்சு வச்சுக்காத தீபா, வா தீபா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் அந்த குடும்பம் இருந்திருந்துச்சுன்னா வீட்டை விட்டு ஓடி போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே உட்காந்து தின்னு கண்டுக்கிட்டுங்கள்ல, கண்டிப்பாக போகாதுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவும் மீனாட்சியும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தீபா சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ஜானகியையும் வயதுலையும் சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, அங்கே நீங்கள் ராஜேஸ்வரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது எல்லாத்தையுமே காதில் வாங்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அண்ணி, அதுக்கு அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்குங்க, அபிராமியத்தையும் கார்த்தியும் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதாவது யோசனை பண்ணலாம், ஆனால் இந்த பைத்தியம் ஏதாவது சொன்னிச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் அது சூடு சொன்ன இல்லைன்னு தான் அர்த்தம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, அதுங்க ஒரு சாக்கடை அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, சாக்கடையை விட்டு விலகி இருக்கிறது தானே நல்லது அப்படின்னு. அப்போ தீபா கெஞ்சுறாங்க, ஆமாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜானகி சொல்கிறாங்க, அப்பா வரட்டும், நான் யோசித்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடவும் இல்லை, இதை பார்த்துட்டு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு தலை செய்யறதுக்காக போய் உட்கார்றாங்க. அப்போ கபோர்டை ஓப்பன் பண்ணும்பொழுது அதில் ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, இது யாருடைய கிரீட்டிங் கார்டு அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் மன்னித்து விட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா செம்ம ஷாக் ஆகுறாங்க, இது கார்த்திக் சார் வச்சதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் ஓடிடுறாங்க. அப்போ கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட நம்ம தீபா கேட்குறாங்க, சார் இது நீங்கள் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா நான் தான் எழுதுனேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் இனி மன்னிச்சிட்டிங்களா
அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு அதுக்கு தீபா கேட்குறாங்க. சார் நீங்கள் அதை வாயினா சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு. சரி ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பத்திரிக்கை எடுத்துக்கொண்டு வந்து தீபாட்ட கொடுக்குறாங்க. அந்த பத்திரிக்கையை பார்த்ததோட தீபா ஷாக் ஆகுறாங்க. சார் இந்த பத்திரிக்கை உங்கள் கைக்கு எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு. இந்த பத்திரிக்கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அப்போ தீபா சொல்கிறாங்க நான் தான் சார் எழுதுனேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி கேட்குறாரு நீங்கள் எனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் ஆனப்பி கல்யாணம் ஆக போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ பிடிச்சிருந்துருக்கு தானே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு தீபா அன்றைக்கி நான் இந்த பத்திரிக்கையை பார்த்ததோட மீனாட்சி அண்ணிக்கிட்ட இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ மீனாட்சி அண்ணி அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா வந்து ஆமாம் சார் எப்படி சார் என்னால் அந்த நேரத்துக்கு சொல்ல முடியும் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அத்தை என்னை தப்பாக நினச்சிருப்பாங்க இதனாலேயே நான் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும் என் குடும்பத்தை பற்றியும் அத்தை தப்பாக நினச்சிருப்பாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு. கடவுளே வந்து உங்களை இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சார் நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்களா எனக்கு அதுவே போதும் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரி தீபா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க போயிட்டு வரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அந்த நேரத்தில் அந்த ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் நேராக நம்ம தர்மலிங்க வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி இந்த வீட்டை ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ மைதிலி கேட்குறாங்க நாங்கள் என்ன இங்கே வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க வேலை வேலைக்கு மட்டும் ஓசில சாப்பிட்றீங்கல்ல அப்போ இந்த வீட்டையெல்லாம் துடைக்கிறது யார் நீங்கள் தானே துடைக்கணும் வேலைக்காரவங்க விரவல்ல அப்போ நீங்கள் தானே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மைதிலி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இப்போ க்ளீன் பண்ணுறீங்களா இல்லை நான் போயிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கவா தீபாவுக்கு அப்படின்னு. கேட்டதோட மைதிலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க நீங்கள் என்ன இப்போ வீட்டை க்ளீன் பண்ணணும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் மைதிலியும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி வேலை பார்க்குறத பார்த்துட்டு ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷத்தில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம மைதிலி ஜானகிட்ட சொல்கிறாங்க அத்தை உங்களால் முடியலைன்னா நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க தான் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க தீபா பாவம் இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறான்னு தெரியல இந்த ராட்சசிங்க கிட்டே அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் பொறுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு நேராக ராஜேஸ்வரிக்கு அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஏ அவதாண்டி கால் பண்ணுறா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அட்டன் பண்ணுமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அட்டன் பண்ணத்தோட நம்ம ஐஸ்வர்யா ராஜேஸ்வரிய மைதிலி செமையாக வளர்த்து வாங்குறாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடி கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு போனதோட லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடுவா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ராஜேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம மைதிலி வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அந்த ராஜேஸ்வரியை பார்க்க ராஜேஸ்வரி பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மைதிலி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க உனக்கு எப்படி தாண்டி வேணும் அப்படின்னு.